அத்தியாயம் 10 பார்வையற்றோருக்கான கூகுள் டிடிஎஸ்இன் அறிமுகம். வணக்கம் நண்பர்களே, 10வது டியூட்டோரியலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த அத்தியாயத்தில் கூகுள் டிடிஎஸ் பயன்பாட்டை பற்றி அறிந்து கொள்வோம். பார்வை குறைபாடு உள்ளவர்கள், தங்கள் கண் பார்வை அல்லது பார்வையில் சிக்கல் உள்ளவர்களுக்கு இந்த கூகுள் டிடிஎஸ் ஒரு முக்கியமான ஆப் ஆகும். இப்போது கூகுள் டிடிஎஸ் ஆப்பை பற்றி புரிந்து கொள்வோம். அதாவது டெக்ஸ்ட் டு ஸ்பீச் ஆப். இந்த ஆப் கூகுள் உருவாக்கியது மற்றும் 2013 நவம்பரில் வெளியிடப்பட்டது. இது ஒரு இலவச ஆப் மற்றும் ஆண்ட்ராய்டு ஓஎஸில் வேலை செய்கிறது. பெயர் குறிப்பிடுவது போல ஆப் திரையில் காண்பிக்கப்படும் அனைத்தையும் படித்து அதன் மூலம் உரையை பேச்சாக மாற்றுகிறது. இது உரையை பேச்சாக மாற்றுகிறது. டாக்பேக் போன்ற பல ஆப்புகளில் இதை பயன்படுத்தலாம். இது பார்வை குறைபாடுள்ளவர்களுக்கு உரையை படிக்கவும் திரையில் வரும் காட்சியை கேட்கவும் பயன்படுகிறது. டிடிஎஸ் இருந்தால் மட்டுமே டாக்பேக் வேலை செய்யும். பல டிடிஎஸ் பயன்பாடுகள் உள்ளன என்பதை நீங்கள் அனைவரும் அறிந்திருக்கலாம். வோக்கலைசர் போன்ற உரை பேச்சாக மாற்றும் ஆப்புகள். ஆனால் இங்கே கவனிக்க வேண்டியது என்னவென்றால், கூகுள் டிடிஎஸ்ஐ இலவசமாக பயன்படுத்தலாம் மற்றும் கூகுள் டிரான்ஸ்லேட் போன்ற பிற பயன்பாடுகளையும் பயன்படுத்தலாம். கூகுள் டிரான்ஸ்லேட் என்பது ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழியில் மொழி பெயர்க்க உதவும் ஒரு ஆப் ஆகும். மேலும் இது பல சர்வதேச மற்றும் இந்திய தேசிய மொழிகளை ஆதரிக்கிறது. டெக்ஸ்ட் டு ஸ்பீச் பயன்பாட்டை பயன்படுத்தி மொழிபெயர்ப்பையும் கேட்கலாம். உதாரணமாக, யாராவது ஸ்பானிஷ் மொழியை கற்றுக்கொள்ள விரும்பினால் அவர்கள் மொழிபெயர்ப்பிற்காக கூகுள் டிடிஎஸ்ஐ பயன்படுத்தலாம் மற்றும் ஆண் அல்லது பெண் குரலை செலக்ட் செய்து சொற்களஞ்சியம் மட்டுமில்லாமல் உச்சரிப்பையும் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் இது செயல்பட முதலில் நாம் விரும்பும் குரல் தரவை இலவசமாக பதிவிறக்கம் செய்து பயன்படுத்த வேண்டும். 2019 ஆண்டில் கன்னடம் கூகுள் டிடிஎஸ்இல் சேர்க்கப்பட்டுள்ளது என்பதை நான் உங்களுக்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். கூகுள் டிடிஎஸ்ஐ பயன்படுத்தி கன்னட உள்ளடக்கத்தை இப்போது இலவசமாக படிக்கலாம். முன்னதாக வோக்கலைசர் டிடிஎஸ் போன்ற உரை முதல் பேச்சு பயன்பாடுகளை பயன்படுத்தியிருக்கிறோம். இது வாக்கியங்கள் மற்றும் பத்திகளை ஒன்றுடன் ஒன்று இடை நிறுத்தாமல் படிக்கும்போது அதை புரிந்து கொள்வது கடினம். சொற்பொழிவு டிடிஎஸ்இல் குரல் ரோபோவாக இருந்தது. புரிந்து கொள்வது கடினம். கூகுள் டிடிஎஸ் மூலம் நீங்கள் பழகுவதற்கான ஆரம்ப சிரமங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும். பின்னர் நீங்கள் வெற்றிகரமாக செல்ல முடியும். இந்த ஆப்பில் உச்சரிப்பு சரியாகவும் மற்றும் இடை நிறுத்தங்கள் உள்ளன. இந்த டிடிஎஸ் பயன்பாட்டை பின்பற்றவும் புரிந்து கொள்ளவும் எளிதாக்குகிறது. கூகுள் புதிய மொழிகளையும் சரியான இடைவெளியில் சேர்க்கிறது. இது இந்தி, பெங்காலி, தமிழ், மலையாளம் போன்ற இந்திய மொழிகளையும் சேர்த்தது. உங்களுக்கு தெரிந்த எந்த மொழிகளிலும் கூகுள் டிடிஎஸ் ஆப்பை பயன்படுத்தலாம். நீங்கள் ஒரு புதிய ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் போனை வாங்கும் போது கூகுள் டிடிஎஸ் ஆப் இயல்பாகவே பதிவேற்றப்படும். இல்லை என்றால் அதை பிளே ஸ்டோரில் இருந்து நிறுவலாம். முதல் எபிசோடில் எந்த ஒரு பயன்பாட்டையும் எவ்வாறு பதிவிறக்குவது என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். உங்கள் நினைவகத்தை புதுப்பிக்க நீங்கள் மீண்டும் ஒரு முறை அந்த எபிசோடை கவனிக்கலாம். கூகுள் டெக்ஸ்ட் டு ஸ்பீச்சை தேட இப்போது பிளே ஸ்டோர் விருப்பத்திற்கு செல்லுங்கள். ஆனால் மற்ற பயன்பாடுகளைப் போல இதை நீங்கள் நேரடியாக காண முடியாது. டெக்ஸ்ட் டு ஸ்பீச் விருப்பத்தில் இதை நீங்கள் தேட வேண்டியிருக்கும். டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அமைப்புகளை அடைய இரண்டு வழிகள் உள்ளன. இரண்டையும் நான் விளக்குவேன். ஆனால் ஒரே ஒரு முறை மட்டும் விரிவாக உங்களை அழைத்துச் செல்வேன். முதல் முறை ஒரு சாதனத்தில் இருந்து மற்றொரு சாதனத்திற்கு வேறுபடுகிறது. நீங்கள் ஒரு OnePlus மொபைலை பயன்படுத்துகிறீர்கள் என்றால் செட்டிங்ஸ் மற்றும் சிஸ்டம் ஆப்ஷனை தேர்வு செய்க. பின்னர் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் என்பதை தேர்வு செய்க. கூகுள் டிடிஎஸ் விருப்பத்தை இங்கே காணலாம். நீங்கள் சாம்சங் ஸ்மார்ட் போனை பயன்படுத்துகிறீர்கள் என்றால் செட்டிங்ஸ் மற்றும் ஆக்சசபிலிட்டி என்பதை தேர்வு செய்தால் ஸ்கிரீன் ரீடர் விருப்பத்தில் நீங்கள் செட்டிங்ஸை காணலாம். அதில் நீங்கள் கூகுள் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் பயன்பாட்டை காண்பீர்கள். வெவ்வேறு சாதனங்கள் வெவ்வேறு விருப்பங்களை தருகின்றன.
சுருக்கமாக கூகுள் டிடிஎஸ் ஆக்சசபிலிட்டியில் கிடைக்கும். இரண்டாவது முறை மிகவும் எளிமையானது. இந்த முறை டாக்பேக் கொண்ட எந்த ஒரு ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் போனிலும் வேலை செய்யும். ஆனால் முதலில் நீங்கள் கூகுள் டெக்ஸ்ட் ஸ்பீச்சை அப்டேட் செய்ய வேண்டும். முந்தைய எபிசோடில் ஆப்பை அப்டேட் செய்வது பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு கற்பித்தேன். எனவே முதலில் அந்த டுட்டோரியலில் கேட்டு கூகுள் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் ஆப்பை புதுப்பிக்கவும். அடுத்த எபிசோடில் கூகுள் டிடிஎஸின் அமைப்புகள் மற்றும் அம்சங்களை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை புரிந்து கொள்வோம். இந்த அத்தியாயத்தில் கூகுள் டிடிஎஸுக்கு உங்களை அறிமுகப்படுத்தியுள்ளேன். இந்த டுட்டோரியலை நீங்கள் அனைவரும் ரசித்தீர்கள் என்று நம்புகிறேன். அடுத்த எபிசோடில் இந்த பயன்பாட்டை தொடருவோம். அடுத்த டுட்டோரியலில் உங்களை சந்திக்க ஆவலுடன் காத்திருக்கிறேன். அதுவரை நன்றி.